இந்த வீடியோவில் நான் உங்களுக்கு சென்னையில் ஒரு மஸ்ட் ட்ரை ஆர்கானிக் வெஜ் மீல்ஸ் பற்றி தான் சொல்ல போகிறேன். இந்த மீல்ஸை நாங்கள் பாக்ஸோமேனியான்ற கிளவுட் கிச்சன்லேருந்து ஆர்டர் பிளேஸ் பண்ணியிருந்தோம். இதை நீங்கள் ஆர்டர் பண்ணணுன்னா ஸ்விக்கி அண்ட் ஜொமேட்டோவில் செக் பண்ணுங்கள், ஆர் அவங்க இன்ஸ்டாகிராம் பேஜ்க்கு டைரக்ட் மெசேஜ் பண்ணுங்கள். இந்த ஆர்கானிக் மீலை ஒரு கம்ப்ளீட் ஹெல்த் பேக்கேஜ்னே சொல்லலாம். ஏன்னா இதில் சாதா ஒயிட் ரைஸ்க்கு பதில் இழுப்பை பூ கை குத்தல் அரிசி தருவாங்க, விச் இஸ் வெரி குட் ஃபார் டயபெட்டிஸ், வெயிட் லாஸ், எட்ஸெட்ரா. அப்புறம் நாட்டுக்காய் சாம்பார், கல்ச்சட்டி காரக்குழம்பு, கூட்டு, பொரியல், இம்யூனிட்டி பூஸ்ட் பண்ணுற மாதிரி ஹெர்பல் ரசம். அந்த ரசத்தில் பார்த்தீங்கன்னா கண்டந்து பிளி, அதிமதுரம் இந்த மாதிரி மூலிகைலாம் போட்டு செஞ்சுருப்பாங்க. அதே மாதிரி ப்ரோட்டீனுக்காக இந்த மீல்ஸில் கண்டிப்பாக ஒரு சுண்டல் வருமா. பாயாசம்லாம் கூட சிறுதானிய பாயாசம்தான். இதில் வர அந்த தயிர் அப்புறம் நெய் கூட ஏட்டு வகையை சார்ந்தது. ஏட்டுன்னா அந்த நாட்டு பசும் பாலிலிருந்து செஞ்ச தயிரும் நெய்யும். சப்போஸ் உங்களுக்கு மில்லட் மீல்ஸ் இல்லாமல் நார்மல் மீல்ஸ் வேணும்னா அதுவும் இங்கே அவைலபிள். மகாராஜா தாலின்னு அவங்க மெனுவில் இருக்கும், செக் பண்ணி பாருங்கள். இந்த ஆர்கானிக் மீல்ஸில் எல்லாத்தோட டேஸ்ட்டும் அவ்வளோ நல்லா இருந்துச்சு. எஸ்பெஷலி சாம்பார், சென்னையில் ஃபேமஸான வெஜ் ஹோட்டலில் கொடுக்குற சாம்பாரை விட இது அவ்வளோ நல்லா இருந்துச்சு. கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள், ஒரு நல்ல வெஜ் மீல் சாப்பிட்ட ஃபீல் கண்டிப்பாக இருக்கும். நெக்ஸ்ட்டு நாங்கள் இங்கே ட்ரை பண்ணது இவங்களோட மில்லட் பிசிபிலாபாத். அது கூட வடாம் ரைத்தாலாம் அக்கம்பனிமெண்ட்டாக வரும். நல்லா தலை தலைன்னு சாம்பார் ஊற்றி நெய் முந்திரிலாம் போட்டு செஞ்சுருந்தாங்க. ஃபர்ஸ்ட் பைட்லேருந்து கடைசி பைட் வரைக்கும் அதோட டேஸ்ட் அவ்வளோ நல்லா இருந்துச்சு. இது இங்கே ஹைலி ரெக்கமெண்டட். கடைசியாக மில்லட் கர்ட் ரைஸ் ட்ரை பண்ணோம். இதில் யூஸ் பண்ணுறதும் A2 தயிர் தான். நார்மல் A1 தயிரை விட இந்த A2 தயிர் சாப்பிடும் போதே நல்லா டிஃப்ரென்ஸ் தெரியும். இந்த மில்லட் கர்ட் ரைஸ் கூட பொரியல், ஊறுகாய், அப்புறம் வடாம்லாம் வரும். கர்ட் ரைஸ் டேஸ்ட்டும் சூப்பர். ஓவரால் இந்த பாக்ஸோமேனியா ஒரு சூப்பர் வர்த்தான வெஜ் எக்ஸ்பீரியன்ஸாக எங்களுக்கு இருந்துச்சு. நீங்களும் வெஜிடேரியன் ஃபுட் சாப்பிட்றவங்களா இருந்தால் இந்த பாக்ஸோமேனியாவில் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். இதோட ப்ரைஸ்லாம் நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன், செக் பண்ணுங்கள். இந்த மாதிரி இன்னும் நிறைய ஃபுட் ரிவ்யூஸ்க்கு மறக்காமல் மெட்ராஸ் ஃபுட் ஜர்னலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.